மொபைல் ஃபோன்ஸ் எல்லார்ட்டையும் வந்த டைம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபோன்லாம் போகுது. என்கிட்ட ஒரு பேசிக் மாடல் ஃபோன் பட்டன் வச்சு ஒரு சின்ன ஃபோன் இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஒரு நாளைக்கு 100 SMS ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட இருந்த கான்டாக்டே ஒரு 30-40 கான்டாக்ட் தான். அப்போ அந்த டைமில் 100 SMS என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கேயாவது புக்ஸில் எங்கேயாவது படிக்கிற சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ்லாம் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டிக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது லைட்டர் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் என்ன பண்ணுவேன், எஸ்எம்எஸில் டைப் பண்ணி எனக்கு இருக்க கான்டாக்டுக்கு அனுப்புவேன், 30-40 கான்டாக்டுக்கு அனுப்புவேன். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 4வது மாதம் ரீசார்ஜ் பண்ண வாய்ப்பு இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு 8 மணிக்கு அனுப்பிட்டே இருப்பேன் டெய்லியும். அன்றைக்கி ஈவினிங் 8 மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, எங்கே இன்றைக்கி எஸ்எம்எஸ்ஸே காணும், ஃபேக்ஸே காணும் அப்படின்ட்டு. ஒரு 2-3 பேர் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம அனுப்புறது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது, நிறைய பேருக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் தெரிய வந்துக்கிட்டேன். அதற்கு பிறகு மறுபடியும் ரீசார்ஜ் போட்டு அதை கண்டினியூ பண்ணேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய காண்டாக்டை யாரோ டெலிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, என் பேர் தெரியல. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. நான் வந்து ஜிகே அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். ஹலோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு மறுபடியும் ரிப்ளை வந்துச்சு. ஜென்ரல் நாலேஜ் ஜிகே அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். ஹலோ மிஸ்டர் ஹூ இஸ் திஸ் அப்படின்னு ரிப்ளை வந்துச்சு. நான் மிஸ்டர் ஜிகே அப்படின்னு ரிப்ளை பண்ணேன். ஸோ இப்படி தான் ஆக்சிடென்டலாக அந்த மிஸ்டர் ஜிகே அப்படிங்கிற நேம் வந்து ஃபார்ம் ஆச்சு. இது என்னுடைய 100வது வீடியோ. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி என்னை பற்றி, என் பேர் என்ன, ஸோ இந்த மிஸ்டர் ஜிகே உருவாகிறதுக்கு காரணம் என்ன, இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. சின்ன வயசில் நான் ஒரு 3வது நாளாக படிக்கும்போது என்ன பண்ணேன், எனக்கு ஒரு டவுட் எப்படி இந்த இரவு பகல்லாம் உண்டாகுது அப்படின்றத பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா அப்போ தான் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வீட்டில் களைப்பாக படுத்துட்டு இருந்தார். எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஆல்மோஸ்ட் படுத்து தூங்குற டைமில் நான் அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னை எழுப்பி கூப்பிட்டு போய் கிச்சனில் இருக்கிற ஒரு சின்ன சிமினி விளக்கை ஏற்றி காமிச்சு ஒரு உண்டியல் என்கிட்ட இருந்தது, மண்பாண்டத்தில் செஞ்ச உட்டியல், அதை வயல் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பழத்தையும் வச்சுக்கிட்டு, இதுதான் பூமி, இதுதான் சந்திரன், இங்கேருந்து சூரியன் தான் இந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இரவு பகல் உண்டாகுது அப்படிங்கிறத அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் எப்படி மணி பார்க்குறதுன்னு ஒரு நாள் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த படத்தில் லிஃப்ட்லாம் காட்டுறாங்க, லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எங்கள் அப்பாட்ட நானும் என் தம்பியும் சொல்லும்பொழுது எங்கள் அப்பா உடனே எங்கள் 2 பேரையும் வந்து ஒரு ஆட்டோ உட்கார வச்சு கூப்பிட்டு போய் லிஃப்ட் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு லிஃப்ட்டில் அந்த பேசிக் அந்த கிரில் கேட்லாம் இருக்கும் அந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி இதான் லிஃப்ட் எப்படி அப் ஆகுது டவுன் ஆகுதுங்கிறத படத்தில் காமிச்சதை ரியலாக எங்களுக்கு சொல்லி காமிச்சார். ஸோ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவர் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. வறுமையில் தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை படிக்க வச்சாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாலும் ஒரு 4வது மேலே என்னால் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 45 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ளே தான் மாதம் ஃபீஸ், அதை எங்களால் கட்ட முடியலன்ட்டு தமிழ் மீடியத்துக்கு போட்டாங்க. தமிழ் மீடியத்தில் போய் அரசாங்க பள்ளியில் தமிழில் நிறையா 5வதுக்கு மேலே நான் படிக்கும்போது தான் எனக்கு வந்து சமூக அறிவு உண்மையாகவே அப்போ தான் கொஞ்சம் வந்துச்சு. அதற்கு பிறகு படிக்கிறது மேலே உள்ள ஆர்வம், அப்புறம் புத்தகங்கள் படிக்கிறது, எங்கள் அப்பா நான் லைப்ரரிக்கு அனுப்புவாங்க வீட்டிலேருந்து, தனியாகவே நானே லைப்ரரிக்கு போயிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு என்னை வளர்த்த விதம் தான் வந்து இந்த மிஸ்டர் ஜிகே உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். போன வருடம் ஜனவரியில் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தொடும்பொழுது அவர் வந்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த ஜனவரிக்கு அவர் எங்கள் கூட இல்லை. முதியோர் இல்லத்தில் ஒரு சேவை மனப்பான்மையோடு அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த சேவையில் இருக்கும்போது, அந்த வேலையில் இருக்கும்பொழுதே அவர் உயிரை விட்டார். எங்கள் அப்பா வந்து என்னை மோட்டிவேட் எப்படி சின்ன வயசில் பண்ணாரோ அதற்கான பிரதிபலனாக தான் வந்து அவர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார், அதை எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதை தான் நான் திரும்ப இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஜூனியர் ஜிகேன்னு நம்ம ஒரு செக்ஷன் ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு பதில் சொல்கிறது காரணமே எங்கள் அப்பாவோட இன்ஸ்பிரேஷன். அவர் எனக்கு எப்படி சின்ன விஷயத்தில் சில விஷயங்களை புரியற மாதிரி சொல்லிக் கொடுத்தாரோ அதை நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு செய்யணும் அப்படிங்கிறதால தான் அதை செய்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த புக் ஃபேரில் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தேன். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைபர் மில்லியனில் போகணும், நம்ம சேனல் வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங்காகவே ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் ட்ரெண்டிங்கில் போயிருக்கணும், ஏன் வந்து அதெல்லாம் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் பார்க்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டு தான் நான் பார்த்துருக்குறேன். அதுக்கு ரீசனும் இருக்குது. யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு லேர்னிங் இடம் கிடையாது, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியா. ஃபுல் யூடியூபுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டில் தான் அதிகமாக நேரம் செலவிடுறாங்க. அதனால தான் ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்பயுமே சீரியலாக இருக்கட்டும், மூவிஸ், ட்ரெய்லர்ஸ், சாங்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும். இன்னொன்று, அதுக்கு காரணம் யூடியூப்பை குறை சொல்ல முடியாது, மக்கள் எதை அதிகமாக பார்க்குறாங்க ரசிக்கிறாங்களோ அதை தான் வந்து யூடியூப்பும் சஜஸ்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு 100 லைக் தான் வந்திருக்கும், ஒரு 1 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5,000 லைக் கூட வந்திருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இப்போ தான் உண்டாகுது நிறைய பேருக்கு. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எல்லா சேனலும் டெம்ப்ளெட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு டெம்ப்ளெட்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
யூடியூப் அதை சொல்கிறாங்க, க்ரியேட்டர்ஸ்ட்டோ யூடியூப் சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேளுங்க, அப்போ தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்றைக்கி தான் பாமர மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நெட்ஒர்க் கையில் போயிட்டு மொபைலில் ஃபோனில் இன்டர்நெட்டுங்கிறது எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, லைக் பண்ணணுன்ற விஷயம் தெரியாது. இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, இப்போ எவ்வளோ இப்போ நீங்கள் கீழே வியூஸ் பாருங்கள், அதுக்கு பார்க்குற எல்லோரும் லைக் போட்டிருக்காங்களான்னா பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்கன்னா லைக் போட மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, நிறைய விஷயங்களுக்கு ஏன் லைக் போடுறோன்னு தெரியாது. இப்போ எதனால் இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற டேப் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு வீடியோ போட்டோடனே அது எவ்வளோ சீக்கிரம் அந்த உடனே மக்கள் வேகமாக பார்க்குறாங்க, எவ்வளோ லைக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ட்ரெண்டிங் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுபோல் இப்போ நீங்களே கூட நிறைய பேருக்கு அவேர் இல்லாமல் இருந்துக்கலாம், ஓ ஒரு வீடியோ லைக் பண்ணுறதுல அது காசு பணம் கிடையாது இல்லையா, முற்றிலுமாக ஃப்ரீ தான். ஒரு லைக் போடுறதால ஒரு ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க போகிறது கிடையாது, ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால வந்து அதிலிருந்து அதனால் உங்களுக்கு எதுவும் அமௌண்ட் லாஸ் ஆக போகிறது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து சயின்டிஃபிக் தமிழ் கூட ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ட்ரெண்டி தமிழ் சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பரவாயில்லையே நீங்கள் வேறு சேனலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களே உங்கள் சேனலில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான கேட்டிங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, யூடியூப் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே இலவசம் தான். வேறு ஒரு சேனலை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால அவங்க நீங்கள் வந்து என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது கிடையாது, என்னோட சேர்ந்து அவங்களையும் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து மக்களாகி நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை லேசினு சோம்பேறித்தனப்படாமல் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டை படிக்கிறீங்க, நம்ம சேனலில் முக்கியமாக நிறைய பேர் கமெண்ட்டை படிக்கிறீங்க, நல்ல கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை நீங்கள் போகிற போக்கில் ஒரு லைக் போட்டு போனீங்கன்னா அது டாப் கமெண்ட்டாக வரும், அதை நான் வந்து வாசிக்கிறதுக்கோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது பிடிச்ச வீடியோ வந்தால் உடனே அதை பாருங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்தது திட்டாமல் அது ஏன் பிடிக்கலன்றதை ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி ஆள் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் நான், எந்த கமெண்ட்டையும் விடுறதில்லை, எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் பிடிக்கல, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ என்டர்டைன்மெண்ட் மாதிரி போகாமல் இந்த மாதிரி சாதாரண வீடியோஸுக்கும் அதிகமாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து, எப்படி நாங்கள் மட்டும் ஒரு கிரியேட்டர் மட்டும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது, பார்க்குற ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஒரு வீடியோவுக்கு அதுக்கேற்ற ரியாக்டும் நீங்கள் பண்ணணும், பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலனா அன்லைக், அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், இதெல்லாம் நீங்களும் செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த புக் ஃபேரில் அந்த நண்பர் என்கிட்ட இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சில வீடியோலாம் அன்லிஸ்டடில் இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது, ஆக மொத்தம் நான் அப்லோட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா இது 100வது வீடியோ. இதெல்லாம் நான் என்ன பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு சொந்தவர் வந்து திண்டிவனம், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கடலூரில் தான். கடலூரில் தான் என் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாத்தையும் முடித்தேன். நிறைய பேர் என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் நல்லா கவனித்தேன். எப்படி ஒரு படிப்பு வச்சு ஒரு ஆள் இட போடுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் ரொம்ப அதிகமாக படித்தேன், ஐஐடியில் படித்தேன் அப்படின்னா கூட அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பேசிக்காக படிக்கவே இல்லை, 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுனா கூட அதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நான் பேசுகிறத என்னோடய கல்வியை வச்சு மேட்ச் பண்ணாதீங்க. என்னோடய படிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் வந்து பிஎஸ்சி தான் படித்தேன், கடலூரில் தான் படித்தேன். ஸோ அங்கே நான் படிக்கும்போது அந்த 3 ஆண்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த கல்லூரி பருவம், அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரின்ற டைம் பார்த்திங்கன்னா காலையில் 8லேருந்து 12 மணி வரைக்கும் எனக்கு அந்த ஷிஃப்ட் டைம். அந்த டைமில் படித்து முடிக்கும்போது என்ன ஆகும்னா 12லேருந்து 1 மணிக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவேன், கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு ஒரு ஃபேக்கல்ட்டியாக வேலைக்கு ஜாயின் பண்ணேன். என்னோடய வேலை என்னென்னா பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறது, C++ ஜாவா இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது, மதியானம் 2 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு மேலே கிளம்பி என்ன பண்ணுவேன்னா பாண்டிச்சேரியில், எங்கள் வீடு வந்து கடலூர் பாண்டி பார்டரில் தான் இருக்கும், அதனால் நான் பாண்டி பக்கம் தான் ரொம்ப, ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் பாண்டிக்கு. பாண்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு ப்ரைவேட் டிவி சேனல், அது வந்து பாண்டி விழுப்புரம் இந்த சர்க்கிளில் மட்டும் இருக்கிற ஒரு டிவி சேனல், அங்கே போயிட்டு பிஜே பண்ணுறது, ப்ரோக்ராம் காம்பேரிங் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எப்படி இருக்குன்னா காலையில் 8 to 12 வந்து காலேஜ், மதியானம் 1 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்டாஃபாக இருக்கிறது, கிளாஸ் எடுக்கிறது, பிறகு சாயங்காலம் ஆனால் விஜே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த 3 வருஷம் போச்சு. அங்கே அந்த டிவி சேனலில் காம்பேரிங் முடிஞ்சு மீதி இருக்கிற டைமில் வந்து எடிட்டிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருந்தது. இப்படி சுவாரஸ்யமாக அந்த 3 வருஷம் முடிஞ்சது. இந்த டிவி சேனலில் இருந்ததால் கொஞ்சம் இந்த மீடியா ஆர்வம் ஒட்டிக்கிச்சு, ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, மூவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் அப்படியே மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது. பிறகு எக்கனாமிக்கல் ரீசனால் நான் வந்து வேறு வழி இல்லாமல் ஐடி வேலைக்கு தள்ளப்பட்டேன். ஐடிக்காக என்னோடய வேலை பாண்டிச்சேரியில் போய் கொஞ்ச நாள் ஐடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு அங்கேருந்து பெங்களூர் போனேன், ஒரு 5 வருடங்கள் பெங்களூரில் இருந்தேன். மறுபடியும் மீடியா திரை ஆர்வத்தால் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு மூவ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்தேன்.
ஸோ சென்னையில் வந்து மறுபடியும் இங்கே ஐடி ஃபீல்டில் தொடர்ந்தாலும் கொஞ்சம் மீடியாவில் தான் டச் பண்ணோன்னு திரைக்கதை எழுதுறதுல நிறையா ஆர்வம் இருந்தது. நிறைய குறும்படங்களுக்கு திரைக்கதை எழுதினேன், சில குறும்படங்கள் நானே எடுத்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே யூடியூப் ஒரு நல்ல தளமாக இருந்தது. ஏன், நம்ம வந்து முதல்ல தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவோம், நம்ம ஃபேக்ஸ் எடுத்து போடுவோம், நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எழுதுகிற சில விஷயங்கள் எடுத்து இப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அதையும் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் உட்காந்து ஏதோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து லோகோ டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். லோகோ டிசைன் பண்ணும்போது எனக்கு சேனலோட பேரே மைண்டில் இல்லை. ஸோ ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்டகரி அப்படின்னு மைண்டில் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு லோகோ டிசைன் பண்ண அப்படியே ஃபோட்டோஷாப்பில் உருட்டிகிட்டே இருக்கும்போது 10 வருடங்களுக்கு முன்பு அந்த மிஸ்டர் ஜிகேங்கிற வேர்டு தான் மைண்டில் வந்தது. ஏற்கனவே நம்ம ஜென்ரல் நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேர்டு மைண்டில் வந்தது, டக்குன்னு மிஸ்டர் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான். ஸோ இதுதான் மிஸ்டர் ஜிகே உருவான கதை. எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் ஒரு வழி தெரியாத இடத்துல ஒருத்தர் கேட்கலான்னு ஒரு கார் டிரைவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட போயிட்டு இது எப்படி மெயின் ரோட்டுக்கு போகிறதுன்னு கேட்கும்போது அவர் என்னை பார்த்துருச்சுட்டு மிஸ்டர் ஜிகே அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்னை ரெகக்னைஸ் பண்ணது வெளியில். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்கிட்ட முதல்ல சொன்னது 4th dimension அப்படின்னார். ஒரு கேப் டாக்ஸி டிரைவர் வந்து 4th dimensions பற்றி பேசுகிறாருன்னு போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ நான் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறது நான் அப்போ தான் முதல்ல உணர்ந்தேன். அதுதான் முதல் ரெக்கக்னிஷன். அதுக்கப்புறம் தியேட்டர் எங்கே போனாலும் இப்போ ஓரளவு முகம் தெரியுது, நிறைய பேர் பேசுகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. சிறு வயதில் எனக்கு டிராயிங், ஆர்ட், இந்த படம் வரைகிறது, பெயிண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சின்ன வயசில் அப்போ வரைஞ்ச சின்ன சின்ன டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த செல்ஃபோன் கையில் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு என் மொபைலில் நிறைய ஃபோட்டோகிராஃப் எடுக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் அந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், சும்மா உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே, ஸோ நான் என்னை பற்றி கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா பேர், கரெக்ட், என் பேரை சொல்ல மறந்துட்டேன்ல. நிறைய பேர் கமெண்ட்டில் கூட பண்ணியிருந்தீங்க, பேரை சொல்லாதீங்க, பேரை சொன்னால் அந்த மிஸ்டர் ஜிகேங்கிறது மைண்டில் செட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் உங்களால் வச்சு பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி விட்டுடலாமா? ஓகே, என் பேரை சொல்கிறது எனக்கு எந்த தயக்கம் இல்லை. அந்த ஜிகேங்கிறது செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். தட்ஸ் ஓகே, என் பேரை சொல்கிறேன். பட் தொடர்ந்து நான் மிஸ்டர் ஜிகே அப்படின்னு சொல்கிறதுல தான் பெருமையாக கருதுறேன். சரி, என்னோடய பேர் என்ன அப்படின்னா, ரொம்ப பில்டப்லாம் வேண்டாம், தர்மதுரை. ரைட், என்னுடைய பெயர் தர்மதுரை. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் தர்மதுரைன்னு என் பேரை சொல்லணுமா இல்லை மிஸ்டர் ஜிகேன்னு கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் உங்களுக்கு எந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, மிஸ்டர் ஜிகேங்கிற நேம் முதல்ல உருவான அந்த எஸ்எம்எஸ் விஷயமா, இல்லை எங்கள் அப்பாவை பற்றி பேசின விஷயமா, இல்லை காலேஜில் என்னுடைய 3 வருஷம் லைஃப் பற்றி சொன்னதா, இல்லை என் பேரா என்ன அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.